சிற்றம்பலம். நம்பனே அன்று பெண்ணை நல்லூரில் நாயினேன் தன்னை ஆட்கொண்ட சம்புவே. கும்பரார் தொழுதேத்த தடங்கடல் நஞ்சுண்ட கண்டா செம்பொன் மாடியை சோழ் திருமுல்லை மாயில் தேடியான் திரிதருவேன் கண்ட பைம்பொனே அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரேயே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆக்கொண்டு அருளியே வண்ணப்பணித்து என்னை வாவென்றவான் கருணை சொன்ன பொன்னீற்றற்கே சென்று ஊதாய் கோத்தும்பி பாலும் அமுதம் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாரிப்பான் போனும் என் ஆறுயிர் போகமாம் புறகால காம புராந்தகன். சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருமாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. பரந்தரன் பாலையன் பூசலிட்டு ஓலமிட்டு இன்னும் புகழ் அறிதாய் இறந்து இறந்து அழைப்ப என் உயிராண்ட கோவினுக்கு என் செய்யவல்லம் என்றும் கரந்தும் கரபாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கு பல்லாண்டு குருதுமேயே. ஆலமே அமுதமாக உண்டு வானவர் கழித்தேயே காலனை மார்க்கண்டற்கா காந்தனை அடியேற்கின்று ஞாலனின் புகழே ஆக வேண்டும் நான் மறைகள் ஏற்றும் சீலமே ஆலபாயில் சிவபெருமானே என்றாருகே. பூழியர்கோன் வெப்படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றியே. திளைபாழந்தனரே முதலாக சீர்படைத்த சொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்பமலே குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சீல நிகழ் மூலாகமப்பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது ஞால நிகழ் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சால நிகழ் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழுமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். அரஹரம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சிற்றபேசா சிவசிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுசுப்ரமணியோ ஸ்ரீவல்லி காந்தஸ்மரணம் சுசுப்ரமணியோ அரகர நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. எல்லாம் அல்ல அன்னை ஸ்ரீ கொடியடை நாய் கம்பிகை சமேத எந்த ஸ்ரீ மாசுராமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியேன் மனமொழி மெய்களாலே பணிந்து நமஸ்கரித்து கொண்டு இந்த புனிதமான மன்றத்திலே கூடியிருக்கின்ற புனிதர்களாக உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிவகிருபையாலே நமது திருவிளையாளர் புராண தொடர் சிந்தனை இந்த புனிதமான வேளையிலே தொடங்க இருக்கிறது. ஆசிரியர் பரஞ்சோதியார் நம் பொருட்டு நல்கி அருடைய இந்த அற்புதமான காப்பியத்திலே மூன்று காண்டங்களிலே திரு ஆலபாய் காண்டத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைய படலம் நம்முடைய சிந்தனைக்கு விருந்தாக அமைய இருக்கிறது. படலத்தினுடைய தலைப்பு இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் என்பதாகும். 56 என்பது இதனுடைய எண்ணிக்கை. இதற்கு முந்தைய படலத்தை 2 மாதங்களுக்கு முன்னால் பார்த்தோம்.
அது சங்கப்பலகையில் அங்கே காணப்படுகின்ற கலகத்தை புலவர்கள் மத்தியிலே சொக்கநாதர் தீர்த்தருடைய சங்கத்தார் கலகம் தீர்த்த படலத்தை கண்டோம். இனி அங்கே கலகம் தீர்த்தார், இங்கே பிணக்கு தீர்க்கிறார். இந்த பிணக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிணக்கு இருக்கிறது. பிணக்கு என்பது ஒருவருக்கொரு மனசு ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை, ஒரு சச்சரவு, ஒரு சாதாரண சண்டை நம்பிங்களேன். அதை செவருமான் அதை தீர்ப்பதற்காக வருகிற ஒரு காட்சி. அது நம்முடைய இலக்கியங்களில், சைவ இலக்கியங்களில் பல இடங்களில் பரமேஸ்வரன் பிணக்குகளை தீர்ப்பதற்காக விதவிதமான வழிகளை கையாளுகிறார். பார்க்குறோம், சான்றாக சுந்தரமுசாமி சரித்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால், சுந்தர பெருமான் திருவாரூர் கோயிலுக்குள்ளே செல்கிற போது வலது பக்கம் காணப்படுகின்ற தேவாசிரியர் மண்டபத்தில் சிவனடியார்களாகிய நாயன்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர் அதை கவனிக்காமல் நேர உள்ளவரார். அப்போ அங்கே வீட்டிருக்கிற பிரண்பட நாயனாருக்கு கோபம் வந்துருச்சு. அடியாரை நாயன்மார்களை வணங்காமல் செல்கிறாரே, இந்த வன்தொண்டர் நம்ம சைவ சமயத்துக்கு புறம்பானவர் என்று ஒரு கோபம். அதுதான் பிணக்கு. அது மாத்திரம் இல்லை, இவர் யாக்குண்டார செவருமான் அவரும் நமக்கு பிணக்கு புறகானவர் என்று கோபத்தில் அடியார் பெருமக்களை வணங்காதவர்களுக்கு தகுந்த சாட்டையடி கொடுப்பது போல அன்றே ஒரு பிணக்கை உருவாக்கிட்டார். அந்த பிணக்கை செவருமான் தீர்க்கிறார். எப்படி? பிள்ளைவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்டத்தை பாடி அந்த மருந்தை போட்டு அந்த பிணக்கை தீர்த்து அந்த புண்ணு ஆத்திரார் சுவாமி. அங்கே திருவாரூர் பெருமானுடைய திருவிளையாடல். அதற்கப்புறம் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் பரவேனாச்சியாருடைய மனதிலே காணப்படுகின்ற ஊடலை தீர்ப்பதற்காக அந்த ஊடலும் ஒரு பிணக்கு. சங்கரநாச்சியாரை திருக்கல்யாணம் செய்த செய்தியை கேட்ட பரவையார் சுந்தர பெருமானை தன் மாளிகைக்குள் அனுமதிக்க மறுக்கிறார். அந்த அனுமதி மறுக்கப்பட்ட போது அஜதாம் முடிந்த அந்த நேரத்தில் சுந்தர பெருமான் மனதில் வேதனைப்பட்டு பரவேனாச்சியார் மாளிகைக்கு செல்ல முடியாமல் இந்த திருவாரூர்லேயே மண்டபத்தில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டேன்னு கவலைப்படுறார். அப்பொழுது பரவேனாச்சியாருக்கும் சுந்தர பெருமானுக்கும் பிணக்கு. அதை தீர்க்கிறதுக்கு சுவாமி வேற ஒரு அடையாளம் பண்ணுற இரவில் தூது போகிறார். ஒரு முறைக்கு ரெண்டு தடவை, ரெண்டு தடவை திருவாரூர் வீதியில் அந்த ஆரூர பெருமான் நன்கு பாதங்கள் படியும்படியாக செல்வார்களானார். அவர் பிணக்கு தீர்க்கிற பெருமை எப்படின்னு பாருங்க. இரண்டாவது தடவை போன உடனே அம்மைக்கும் சுந்தர பெருமானுக்குள்ள பிணக்கு தீர்க்கப்படுகிறது. அங்கே ஒரு காட்சி பார்க்குறோம். இன்னும் அவருடைய சரித்திரத்தில் ஆழ்ந்து பார்க்குற போது 63 நாயன்மார்களை ஏர்கொண்டு கழிக்காம நாயனார். அவர் தந்தை, தந்தைக்கு தந்தை, தந்தைக்கு தந்தை, பரம்பரை பரம்பரையாக சிவபக்தி சீலர்கள். சிவருமான்ட்ட தென்னா என்னா முன்னம் தீசேரும் எழுகுப்பா என்று திருமம்பாவை சொல்வது போல பரமேஸ்வரனா அவன் கேட்ட திருநாமத்தை கேட்டாலே போதுமா, ஒரு மெழுக அப்படியே நெருப்பில் வச்சா எப்படி அப்படியே உருகுமோ அது மாதிரி உருகுவாராம். அத்தகைய பண்புடையவர் அவர் மட்டும் இல்லை, அவப்பா, அவப்பாவுக்கு அப்பா, அப்படியே அந்த பரம்பரை பரம்பரையாக சிவபக்தி. அவர்கள் உள்ளத்தில் பிணக்கு ஏற்பட்டு விட்டது. திருவாரூரில் பரவேனாச்சியார் வீட்டுக்கு நம்முடைய சிவருமானை தூது அனுப்பினார. என்ன முறை நியாயம்? சரியா, அவர் மோகத்திலே நான் முடிக்க மாட்டேன் பிணக்கு. சங்கிலினாச்சியாருக்காக பரவேனாச்சியாரால் வந்த பிணக்கு, அதுக்கப்புறம் பரவேனாச்சியாருக்கு தூது போன அந்த பிணக்கு, இப்பொழுது ஏர்வனுக்காமனையும் சுந்தர பிரமாணம் சேர்க்கணும், பிணக்கை தீர்க்கணும், சண்டையை தீர்க்கணும், சச்சரவை தீக்கி ரெண்டு பேரையும் ஒன்றாக்கணும். சாமிக்கு எவ்வளவெல்லாம் வேலை இருக்குது பாருங்க. அந்த சாம்ராஜ்யத்தையே உலக அகில உலக சாம்ராஜ்யத்தையே பாதுகாக்கிற பரமேஸ்வரனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? இப்படி எத்தனை பேர் பிணக்கு தீர்க்கிறாரோ தெரியல. நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஆக ஏர்வனு கழிக்காமாரும் சுந்தரமும் சமணிப்பிக்கும் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கான்.
அவர் மோகத்திலே நான் முடிக்க மாட்டேன். ஏர்கன் கதிகம்னானார். ஆனால் சுந்தர பெருமானுக்கோ நம்ம செய்த தப்புத்தான், அவர் மனசு இப்படி நோகுது, என்னப்பா எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய மாட்டேயா, அவரோட என்னை இணைச்சு வைக்கணும் அப்படிங்கிறார். கிடக்க போனால் கிடக்கட்டும்னு இல்லை, நாம் கைலாயத்தில் வந்திருக்கோம், நம்மளை அவர் மதிக்கிறனா போனால் போகிறார், அப்படி இருக்குல்ல அவர். என்னென்ன என்ன அடியாருக்கு அடியேன்னு சொன்னனால தேர்கனுக்கு அடிக்காமனாலும் அடியவர் அவர். எனவே சிவருமான் இந்த பிணக்கத்திற்கு சொல்கிறார் அவர். இப்போ நீங்கள் திருவிடையாரபுரம் பேசுகிற, பெரியபுராணம் பேசுகிறீர்களால் சந்தேகம் வந்துச்சு. ஆக தேர்கனுக்கு அழிக்காமனா இருக்கு நம்முடைய சுந்தர பெருமாட்களை பிணக்க தீக்கிறதுக்கு வேற ஒரு வழி. ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறு வழியும் சுவாமியாக கையாள்றார் பாருங்க. இந்த இப்படி ஒரு அருமைப்பாடு நம்முடைய சிவபெருமானுக்கு தான் இருக்குது. உடனே நான் கைலாயத்தில் கப்போட திறக்காரு, உடனே ஒரு சூழ்நிலை வருது, அப்படி அனுப்பிட்டார். வெஜ்ஜனு போகுது, ஏர்கனுக்கு அழிக்காம வயிற்றில் போய் அடிச்சு சூழநோய். அப்பர் பெருமானுக்கு அனுப்பினார சூழநோய். அது மாதிரி வேற ஒரு திரும்ப திரும்ப பழசைக்கு போகிறப்ப பூசு வச்சுங்களேன், என்ன குட்ட ரோடு தொடக்கி முடக்கிடன்னு அவர் சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சூழநோய் வயிற்று அப்படி வந்தாச்சு, துடியா துடிக்கார் ஏர்கனுக்கு அழிக்காம நேரம். ஐயோ இப்படி நமக்கு வயிற்று வந்துருச்சேன்னு சுவாமி என்ன பண்ணார், நல்லா தொட்டிலே ஆட்டினார், பிள்ளையும் கிள்ளி விட்டார். இந்த நோய் தீர்க்கணும்னா சுந்தர பெருமான் வந்தால் தான் தீரும் கனவுல சொல்லிட்டார். அவர் தேவையில்லை, அவர் வந்து இந்த பிணக்கை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் அதுக்கு முன்னால் போயிடுவேன். எப்படித்தான் உறுதிப்பாடு பார்த்தீங்களா, இதுக்காக வயல் வரப்புக்குள்ளே சண்டை இல்லை. அவன் வீட்டில் இவன் ரெண்டு அடி உள்ள தள்ளி கட்டிட்டான்னா அந்த இதில் சண்டையில் இல்லை. எலெக்ஷனை நம்ம தோக்கடிச்சோம்னா அந்த சண்டையில் இல்லை. லஞ்சம் வாங்கினா வேலை வாங்கி கொடுக்கல அந்த சண்டையில் இல்லை. சண்டை எதுக்கு, சிவருமானை தூது விட்டதுக்கு சண்டை. பெரிய புராணம் எப்படி நமக்கு ஒரு உயர்ந்த செய்தி தெளிவு பார்த்தீங்களா, பரமேஸ்வரனை தூது விட்டார், அதுதான் இந்த பிணக்குக்கு ஆதாரம். எப்படி திக்கிறது சூழநோய் பெருசு, சுந்தர பெருமான வந்தால் தான் தீரும்ட்டார். சுந்தர பெருமான் வந்தாச்சு, ஏர்கனும் கடிக்கனார பக்கத்து மளிகையில் நெருங்க நெருங்கிட்டு வாரான்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம நோயை தீர்க்கிறதுக்கு இந்த டாக்டர் வர வேண்டிய அவசியம் இல்லை, இந்த டாக்டர் தேவையில்லை எனக்கு. எப்படி முடிவு விடுதார் பாருங்க, உடவாள உரியினார் ரத்த வெள்ளத்தில் கிடக்க. அந்த அம்மா மானக்கஞ்சார நாயனாருடைய மகளார், ஹரோ அழுகிறார், ஐயோ கணவனார் உயிருக்கு போறாருன்னு ரெட்ட வெள்ளத்தில் சாயிறார். சுந்தர பெருமா வந்தாச்சு வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு லட்சுமி வந்தாச்சு, நம்ம பார்க்கணும் லட்சுமி வர காணுமே தெரியுது லட்சுமி வந்த. அது மாதிரி சுந்தர பெருமான் வர்றார் வர்றார் என்று சொன்ன உடனே அந்த அம்மா கண்ணை தொடச்சிட்டு ஆச்சாரியமூர்த்தி கைலைநாயகனுடைய தொண்டர், அப்படிப்பட்ட சுந்தர பெருமான் வரும்போது அழலாமா, கண்ணை தொடச்சு வாசலில் கும்பகம் வச்சு வரை வரவேற்று உள்ளே வந்த உடனே திருவடியை வணங்கி கண்களில் கண்ணீர் மல்கள், மனசில் நோகடிச்சு கணவன் இறந்தால் அதை கம்பிட்டு கூட வெளியே காட்டலை. எங்க அவர் நாயனார் எங்க, சுந்தர பெருமான் யாரை பார்க்க வந்திருக்காரோ அவரை காணும். அந்த அம்மா பயிற்சி இந்த ரூம்ல இருக்குமோ கதைச்சிட்டு உள்ளவர், நம்மால ஒரு நாயனார் இந்த உலகத்தை விட்டு நீங்கணுமா, நாம இனிமே வாழ வேண்டாம் என்று அந்த வாழை எடுத்து தான் தன்னுடைய உயிரை மாய்க்கப் போகிறார். அப்பொழுதுதான் சிவபெருமான் ரெண்டு பேரையும் பிணக்கு தீக்கிறார். பச்சலா எப்படிலாம் பிணக்கு தீக்கிறார் சுவாமி பாருங்க. 61 நாயன்மார்கள் வரலாற்று பல இடங்களில் இந்த பிணக்கு தீக்கிற ஒரு வேலை அவருக்கு ரொம்ப மீடியேட்டர்மாங்க, சமரசம் பண்ணி வைக்கிறது. கோர்ட்டில் அயோத்தியில் ராமர் பிறந்தார், அந்த இடத்துல பாபர் மசூதி கட்டிட்டான்,
அப்படின்னு சொல்லி நம்ம ஹிந்துக்கள் எல்லாம் இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டு நடந்துக்கிட்டு பல வருஷ காலம் கோர்ட்டில் கேஸ் நடக்கு. அந்த ஜட்ஜுகள்லாம் சொல்லிட்டாங்க செவ்வாய் இழுக்காங்க, உங்களுக்குள்ள மத்தியஸ்தம் பேசுவாங்க மீடியம் இங்கே இருக்கான சேரில் சேர் வளர்த்தானே போட்டிருக்கு மீடியேட்டர். நீங்கள் ஒரு மூணு பேரை மீடியேட்டரை போட்டு சிரி சிரி வாழ்க வளமடம் அவர்கள்லாம் கொண்டு போட்டு பார்த்துருக்காங்க, நடக்கலை. மத்தியஸ்தரன் தோல்வி. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கோபம் வந்துருச்சு, அக்டோபர் 18ஆம் தேதியோட உங்கள் வாதங்களை நிறுத்துங்க, நாங்கள் தீர்ப்பு சொல்ல போகிறோம் அப்படிங்கிற எரிச்சல் வந்துருச்சு. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை தெரிவி நீதிபதிக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. நான் 2 மணி நேரம் பேசினா உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? அது மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசக்கூடாது, 2 மணி நேரம் செவ்வாய் இருக்கார். பாஸ்கர் முதல்ல நேரம் போய் காருக்கு போய்வார், இவர் விடுதலை மாதிரி தெரியல, ஜாலியாக போய் நான் உட்காந்துருவோம் அப்படின்றார். அதை விட கோபம் உச்ச நீதிமன்றம் 18ஆம் தேதி அக்டோபர் 18ஆம் தேதியோட 2 தரப்பு வாதங்களையும் ஸ்டாப் பண்ணுங்க, நாங்கள் தீர்ப்பு கொடுக்க போகிறோம். பிணக்கு தீர்க்க போகிறாங்க. உச்சமய நீதிமன்றம் அயோத்தியில் ராமர் பிறந்தாரா, பாபர் மசூதி முதல்ல வந்ததா பின்னால் வந்ததா, இந்த பிணக்கை தீர்க்கிறதுக்கு முடியாது அவங்களால். சிவபெருமான் வந்தால் தான் தீரும், அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. எல்லாரும் போய் காசி விஸ்வநாதர் போய் முறையிடணும். எத்தனை ஜோதிர்லிங்கம் இருக்குது வடநாட்டில், நம்ம தென்தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்று ராமேஸ்வரம், மீதி 11 ஜோதிர்லிங்கத்துக்கும் எல்லாரும் போகலாம்ல. போய் நீங்கள் தான் பிணக்கு தீக்கணும், ஏர்ஹன் கலிக்காமனார் பிணக்கு தீத்தலையா என்று அவர்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்க. இப்படி பிணக்கு தீக்கிறதுக்கு இங்கே உட்கார், இங்கே வா, சேர தள்ளிப்பட்டு. இப்போ யாருக்கும் தெரிய மாட்டேங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி உணர்த்துறது? இடைக்காடன் பிணக்கு தீர்த்தது சொல்லணும், அங்கே போய் ஹிந்தியில் சொல்லணும், தமிழில் சொல்ல கேட்க மாட்டேனே, உடனே இங்கே உடம்புல கோபம் வந்துடும், என்ன தமிழ் ஹிந்தியில் பேசுகிறேன்னு. ஹிந்தியில் போய் பேசி இடைக்காடன் பிணக்கு தீர்த்த செய்தி தெரியாதாப்பா அவங்களுக்கு. மதுரைக்கு வாங்க, சொக்கநாதர் கும்பிடுங்க, பெற்றாமரக்கலத்தை தண்ணி தெளிச்சுக்கோங்க, தேவாரம் ஒரு 11 பாட்டாவது படிங்க, கிந்தியில் மொழிபெயர்த்தாரோ வாயானை மனத்தானே படிங்க, அயோத்தி கேஸ் உடனே தீந்துடும். இப்போ ஒரு பேருக்கும் தெரிய மாட்டேங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே தெரிய மாட்டேங்க. அவருக்கு யாராவது சொல்லணும், யார் சொல்ல? மாசுராமனு நீயா சொல்லுப்பா. ஆக பிணக்கு தீர்க்கு ஒரே மீடியேட்டர் சிவபெருமான், வேற யாரும் கிடையாது. நமக்குள்ள சண்டை எக்கச்சக்கரம், ஒரு ஆழத்தை ஒரு ஆள் எழுத்து பிரித்து விட்டு நல்லா உரசி விட்டு நல்லா எக்கச்சக்கம் புகச்சிக்கிட்டே இருக்கும். இந்த புகச்செல்லாம் எப்படி நீங்கணும்? சங்கரிக பெருமானம் தீக்கணும். நம்மளால் அப்படின்னா போய் தீக்க போகிறோம்னா அதையும் கேட்கைய, அவர் அப்படி பேசிவிட்டார் உங்களை பற்றி, அந்த பொம்பளை அப்படி பேசி போட்டா, அப்படி கொண்டாச்சு ஸ்குரு பண்ணி விட்டுருது. ஆக பிணக்கு தீராது, பெருசாக வரும், தீர்க்கிறதுக்கு அவர் தான். இங்கே சொக்கநாதர் தீர்க்க போகிறார். யாருடைய பிணக்கு? இடைக்காடன் பிணக்கு. அது இடைக்காடன் யார்? அவருக்கும் யாருக்கும் சண்டை, சொக்கநாதர் எப்படி தீர்க்கிறாரு? இந்த கேள்விக்கெல்லாம் விடையை பார்க்க போகிறோம். அதனால் இவங்கெல்லாம் வரட்டும்னா நான் முதல்ல 300 செவ்வாய் எடுத்தேன். என்ன இதுக்குள்ளே 7 பாட்டு போயிருக்கும். ஐயையோ 7 பாட்டு போயிட்டுதே, நம்ம அந்த 7 பாட்டுக்குள்ளே 50 முறுக்கு சுற்றியிருப்பேனே அவள் நினைக்கா லட்சுமி, 50 முறுக்கு சுற்றுக்கு 7 பாட்டு போயிட்டுதே. அவா நம்ம சீர்ஷாவில் இதுக்குள்ளே 5000 ரூபாய்க்கு வச்சுருக்குமே அவா, அம்மா என் மகனுக்கு சோறு மங்கி போட டைம் போயிடுச்சேன்னுவா, கஸ்தூரி கவலையில்லாமல் வந்துடுவான், அவளுக்கு பிரச்சனையிட. இப்படியெல்லாம் நமக்குள்ள பிணக்கு தீக்கிறதுக்கு அவர் தான் வேணும். இடைக்காடன் யாரு? சொக்கநாதருக்கு அத்தியந்த பக்தருடைய யாருன்னு பார்ப்போமே.
நானே சொல்லிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஆசிரியர் பரஞ்சோதியார் பாத மலைகளை வணங்கி அவருடைய பொன் வாக்குகளை பார்க்கலாம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா, குடைக்காடல் பசிக்கு அன்ன குழி அறுத்தி வேட்கையற கொடுத்த கங்கை சடைக்காடன் புலவரிகள் தணிவித்த முறை இது. மேல் தன்னை பாடும் தொடைக்காடன் பன் தொடைக்காடன் பகன்றிகழ்ந்த தென்னவனை முன்னின்று தன்னை தொழுது போன திடைக்காடன் உடைமுடன் போய் பின்பு எழுந்தருளி பிணக்கருத்த இயல்பு சொல்வாம். முந்திய படலத்தை சொல்லி இந்த படல ஆரம்ப வழக்கம் போல சுவாமி சொல்றார். குடைக்காடன் குடை சிவருமார் பக்கத்தில் குடையேந்திர ஒரு அருமையான பாக்கை யாருக்குன்னா குண்டோதரனுக்குனா குடம், ஏன்னா குடை பெருசாக இருக்குமே, நம்மளை பாரு ஒன்றையும் வச்சாலும் தூக்க முடியுமா? கொஞ்ச நேரம் ஆனால் நம்ம போய் ஆராய்ச்சி தூக்கி திட்டுமே. அப்பா ரதவீதி நாலு ரதவீதி பெரிய ரதவீதியே, கையெல்லாம் வலிக்க யாரை யார்கிட்ட கொடுக்க, ஒவ்வொரு ஆளாக ஓடுவாங்க நான் குடிச்சிருவாருன்ட்டு. நம்ம நிலைமை அங்கே அப்படி இல்லை. குண்டோதரன் யாமனு குடம் குடைக்காடன் பசிக்கு திருக்கலி இடத்துல அம்மா பசிக்குமா, அம்மா மீனாட்சி அம்மிட்ட பறிக்குமான்னு சாமிட்ட அவர் பசிக்குங்கிறாரு குண்டோதரன். ஏகப்பட்ட சாதம் மிஞ்சி போச்சு, எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் நிறைய மலை மாதிரி இருக்கு. சாமி இதாக வழிபடுங்க மாப்பிள்ளைகிட்ட சுகநாகர் அதுக்கு என்ன நம்ம குண்டோதரன் இருக்கார் அனுப்புகிறேன். அஷாராட்டி பொட்டு அவளம் தள்ளிட்டார், ஒரு பொட்டு அரிசி கூட இல்லை. சாமி எனக்கு தாகமாக இருக்குது, சுக்குவரியெலாம் வேண்டாம், எனக்கு தண்ணி தான் வேணும். வைகை ஆத்திரம் அசல குடைக்காடன் பசிக்கு அன்னக்குழி அறுத்தி வேட்கை அவரை தொடுத்த கங்கை சடைக்காடன். கங்கா நதியை ஜலாவாரத்தினுடைய சிவருமான் கங்கை சடைக்காடன் புலவர் இகழ் தணித்த முறையீது. சங்கத்தார் சங்கத்தாருடைய இகழ் பிணக்கு கலகம் தீர்த்த முதல் முறையை இதுவரை நாம் கூறினோம். சடைக்காடன் புலவர் இகழ் தணிவித்த முறையீது. சரி அடுத்தால தன்னை பாடும் தொடைக்காடல் பாடலுக்கு அந்த புகழுக்கு சுவாமி மகிழ்வடைவாராம். அந்த பெருமானை நோக்கி பாடுறது யார் தெரியுமா? தொடைக்காடன் பகன்றி எழுந்த தன்னபனை முனிந்து. அழகா இடைக்காடன் பாடின பாட்டை அலட்சியம் பண்ணான் மகாராஜா. குலேச பாண்டியன் என்ற மன்னர் பிரான் இடைக்காடன் அருமையாக பாடின பாட்டை ரசிக்காம புறக்கணித்து அலட்சியப்படுத்தினான். அந்த அலட்சியப்படுத்தினோடனே இடைக்காடனுக்கு மனசு வருது. முனிந்து தன்னை தொழுது போன நேர சொக்கநாதரர், சொக்கநாதா மகாராஜா என் கவிதையினுடைய அழக காணலப்பா, என்னுடைய பாடலுக்கு இறக்கப்படலப்பா என்று சொக்கநாதர் போய் புலம்புறார் இடைக்காணன். இவ்வாறு இடைக்காணன் புலம்புன உடனே அவரோட உடன் போய் பின்பு எழுந்தருணி பிணக்கருத்த இயல்பு சொல்வாம். சொக்கநாதர் என்ன பண்ணார், கவலைப்பட்டு கண்ணீர் விட்ட புலவராகி இடைக்காடன் பின்னாலே போயிட்டார். எங்கிருந்து? சொக்கநாத ஆலயத்திலிருந்து. அவர் போன அவர் பின்னாலே சுவாமி போயிட்டாரு. கவலைப்படாத, நான் உங்கூட வரேன். இந்த மகாராஜா உன்னுடைய கவிதைக்கு குறை சொல்லிட்டாரா? கவலைப்படாத, நான் கூடவே பாறேன் என்று சொக்கநாதர் போனார். அந்த சரித்திரத்தை நான் சொல்ல போகிறோம், கேளுங்க. இடைக்காடன் உடன் போய் பின்பு எழுந்தருணி பிணக்கு அறுத்த
இயல்பு சொல்வாம். அந்த பிணக்க நீக்கிற அந்த சரித்திர சொல்லட்டுமா? இப்போ முதல் பாட்டுக்கே இப்போ சரிப்பு இருக்க மாதிரி இருக்க சிறவருக்கு, அம்மா நீ எத்தனை வாட் இருக்கோ என்ன தெரியாமல் முதல்ல முன்னு சொல்லிட்டு சரித்திரத்துக்கு இப்போதான் வராரு. இந்திரன் தன் பழி துரத்தி அரசு அழித்து பின்பு இன்ப கதிமிக்க சுந்தரன் பொன்னடிக்கு அன்பு தொடுத்து நர்ணோ சண்பகத்தார் தொழுது சா தொடுத்து சாத்தி வந்தனை செய் திருத்தொண்டின் வழிக்கேற்ப சண்பக பூ மாறவேந்தன் அந்திர சூடாமணியாம் சிவபுரத்துள் நிறை செல்வமடைந்தான் இப்பான். செண்பக பாண்டியன் ஒரு பாண்டியன் குலசமான மகன். அந்த செண்பக பாண்டியன் சுவாமிக்கு செண்பக மலரா சாத்துவார. செண்பக பூ அப்படி இருக்கும், மலர்கமிக்க அருமையான பூ செண்பக பூ, பாரிஜாத பூ. திருக்குற்றாலத்துக்கு அன்றைக்கி போனோம், போன வாரம் நடராஜர் அபிஷேகத்துக்காக ஏற்பாடு பண்ண போனோம். அந்த சுவாமியை அந்த பட்டர் என்ன பண்ணார், செம்பு போய் சாத்தனை கொடுத்தார். கையில் வாங்கணுன்னு அப்படியே மனம் கம்ப கம கமான்ற. எனக்கு ஸ்மெல்லிங் பவரே குறை, சரியாக இருக்கும். அப்போ என்ன அழகாக மனமாக இருக்க விஷயம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்டவனுக்கே இந்த செம்பு பக்கத்தில் கொஞ்சோன்னு அப்படி கம்ம கம்ம வேணும். வரும்போது ஒரு அம்மா, ஒரு சின்ன கடை, ஒரு 2 அடி அகலந்தான் இருக்குது, வீட்டில் ஒரு சின்ன கடை மாதிரி செம்பு வச்சுருக்கான். ஒரு சின்ன 2 பூக்கும் 10 ரூபான்னா